வணக்கம், வெல்கம் டு சதேரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, கோலா மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மீன் எல்லாத்தையுமே நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோங்க. எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாங்க, மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசறி ஊற வச்சிடலாம். இப்போது மீன் குழம்பு தேவையானதை பார்க்கலாங்க. ஒரு வெங்காயம் எடுத்து இதில் இடித்து வச்சுக்கலாங்க. நல்லா இது மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. எழுபத்தஞ்சி கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன் 1 லிட்டர் தண்ணியில். மீன் குழம்பு செய்ய 1 மண் சட்டி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இப்போ கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. தக்காளி நல்லா கரைச்சி விடுங்க. இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கீரிலாம் விடலைங்க, அப்படியே முழுசாகவே சேர்த்துடலாம். 2 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1 மாங்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாவும் தனியாவும் ஈக்குவலாக அரைச்ச பொடி. ரெண்டு டேபிள்ஸ்பூன் மீன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச பொடிங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கீழே. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே விட்டுக்கலாங்க. இப்போ இதை 1 தடவை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் இதை செக் பண்ணி பார்த்துக்குறேங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுடுங்க. அரை டேபிள்ஸ்பூன் மீன் மசாலா பொடி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. மீன் வறுக்கிறதுக்காக மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், நல்லா விட்டுலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா காரெல்லாம் நல்லா ஊறும். இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. நான் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுடுவேன். இப்போ குழம்பு ரெடியானதும் உங்களுக்கு 1-2 பீஸ் எடுத்து வறுத்து காமிக்க போகிறேன். மீன் குழம்பு பக்கம் போயிடலாம்.
குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ திறந்து பார்த்துடலாம். ரெண்டு கொதி வந்துடுச்சு. குழம்பு இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் இது மாதிரி தாளிக்கிற கரண்டி வச்சுடுங்க. இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சீரகம். நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். இருபது பல் பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். நான் இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு தடவை குழம்பு திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு குழம்பு கொதிச்சு. நல்ல வாசனையாக இருக்குங்க குழம்பு, மணமாக இருக்கு. நீங்களும் மண் சட்டியில் வச்சு பழகுங்க. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடியை எடுத்துடலாம். தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்க்க போகிறேன். குழம்பு நல்ல மணமாக இருக்குங்க, கமகமன் வாசனையாக இருக்குது. அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா வருது. மீன் குழம்புக்கு எப்பவுமே இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் உடையாது, எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தாங்க, அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மீன் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி மெதுவாக கலரி விடுங்க. நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய மணமணக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது மீன் வறுக்கிறதுக்கு போயிடலாம். மீன் வறுக்க நான் ஒரு சட்டியை வச்சுக்கிறேன். இது மீன் வறுக்கிறதுக்கான சட்டி தான். இதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு ஒரு மீனாக எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லெண்ணெய் அப்படின்றதுனால புகை அதிகமாக வரும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுடுங்க. இப்போ நம்மளுடைய மீன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஷ்யூ வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். மீன் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் போது அன்றைக்கே சமைச்சிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கும் போது அதோடய ருசியே மாறிடும். நம்மளுடைய மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.